நம்மள பெருமாளான பேரு 14-15 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? 10th சிலபஸ் 9th படிச்சுட்டு 11th நல்ல குரூப் கிடைக்கும்னு போராடிட்டு எதுக்கடா இந்த குரூப்பை எடுத்தோன்னு யோசிச்சுட்டு வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்திருப்போம். பாரதீசன் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அம்மா அவங்களுக்கு 14 வயசு இருந்தப்போ ஒரு பிரிட்டிஷ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை சுட்டு கொண்டாங்க. அவரை கொண்டது அந்த நேரத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொன்னாங்க. பாரதீசன் யாரு? அவங்க அம்மா யாரு? அந்த சின்ன வயசுல ஒரு பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட்டை கொல்றதுக்கான அவசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கான எபிசோட். அதுக்கு முன்னே நான் ஞான் ரமேஷ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சாசி மௌசி தமிழ் பாட்காஸ்ட். சுனிதி சௌத்ரி இவங்களோட டாட்டர் தான் பாரதிசென். January 26, 2019 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பாரதிசென் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் சொன்ன விஷயங்களை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். 1931 December 14 ரெண்டு பொண்ணுங்க, 14-15 வயசு தான் இருக்கும், சார்ல்ஸ் ஜெஃப்ரி பக்லாண்ட் ஸ்டீவன்ஸ் அப்படின்ற பிரிட்டிஷ் மஜிஸ்ட்ரேட்டை ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸ்டீவன்ஸை ஷூட் பண்ணதுக்காக சுனிதி சௌத்ரி அண்ட் சாந்தி கோஷை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ்க்கு கீழே இந்தியா இருந்த அந்த நேரத்தில் என்னோட நேஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை நான் பெருமிதமாக நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் பாரதிசென் சொல்கிறாங்க, என் அம்மா கிட்ட நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க கொலையை பற்றி. அதில் ஒருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீ ஒருத்தர் கொலை பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படின்னு. அதுக்கு சுனிதி சௌத்ரி, துர்கையம்மன் அரக்கர்களை அழிச்சா அதுக்கு பேர் கொலை இல்லை, வதம். நான் செஞ்சதும் கொலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 14 வயசில் சுனிதி சௌத்ரியை கொலை செய்ய சொல்லி தூண்டின விஷயம் என்ன? இந்தியாவில் 1930s சிவில் டிஸோபீடியன்ஸ் நடந்துட்டு இருந்த டைம். அப்போது இந்தியன் ஃப்ரீடம்காக ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸில் நிறைய பேர் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களில் ஒருத்தவங்க தான் சுனிதி சௌத்ரி. அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த சார்ல்ஸ் ஜெஃப்ரி பக்லாண்ட் ஸ்டீவன்ஸ் கிட்ட அவங்க ஸ்கூலில் ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க இருக்கிறதாகவும், அதுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூலை செட்டப் பண்ணி தரப்படியும் ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு, இந்த பெட்டி விஷயத்துக்கெல்லாம் ஏன்ட்ட வராதிங்க, போய் உங்கள் பிரின்சிபல்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. சார்ல்ஸ் ஜெஃப்ரி பக்லாண்ட் ஸ்டீவன்ஸ் உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த சுனிதி சௌத்ரியும் சாந்தி கோஷும் டமால்னு சுட்டுட்டாங்க அவர் வெளியில் வந்ததும். இது ஒன்றும் ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணி தராததுக்காக நடந்த திடீர் கொலை இல்லை, கிட்டத்தட்ட 6-7 மாதம் தெளிவாக முடிவு பண்ணி செஞ்சதுன்னு அவங்களோட மாஸ்டர் பிளானை சொல்லியிருக்காங்க. ஷூட் பண்ண சத்தம் கேட்டதுமே ரெண்டு கேர்ள்ஸையும் அரெஸ்ட் பண்ணி உடனே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பின அப்புறம் ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, ஜட்மெண்ட் என்னன்னு விசாரிச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆயுள் தண்டனையானு கேட்டான். இதுவரை ஒரு பிரிட்டிஷ் மெஜிஸ்ட்ரேட்டை யாரும் பப்ளிக்கில் வச்சு மர்டர் பண்ணது இல்லை, அதுவும் இல்லாமல் ரெண்டு சின்ன பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க, அதனால பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் டைரெக்டாக இவங்கள இம்ப்ரெஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெவல்யூஷனரி ஸ்பிரிட்டோடு இருந்த சுனிதி சௌத்ரி ஜெயிலுக்கு போயும் சும்மா இல்லை. அங்கே போயும் கொலை பண்ணாங்களான்னு கேட்குறீங்களா? நோ, ஷி லேர்ன்ட் பாட்ரி. நிறைய மண்ணாலான சிலைகளெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டாங்களாம். இப்படி இருந்த சுனிதி சௌத்ரியை பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்னால் நிம்மதியை விடக்கூடாதுன்னு நிறைய கொலைகள்னு அதிபயங்கரமான செயல்களில் ஈடுபடுறவங்க கூட தங்க வச்சிட்டாங்க ஜெயிலில். கிட்டத்தட்ட 7 வருஷம் இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. 1931 இருந்து 1939 வரை லைஃப் சென்டென்ஸ் தானே கொடுத்தாங்க, 14 வருஷம் ஆச்சு, 7 வருஷத்தில் எப்படி வெளியில் வந்தாங்கன்னு பார்த்தா அப்போதான் என்ட்ரி கொடுக்குறாரு காந்திஜி. இந்திய சுதந்திரத்துக்காக போராடின எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்கிறாரு. அப்படி ரிலீஸ் ஆனவங்க கூட சேர்ந்து வெளியில் வந்தவங்க தான் நம்ம சுனிதி சௌத்ரியும். வெளியில் வந்தவங்களை கொலையாளியாக பார்த்த இந்த சமூகம் இவங்களை நிம்மதியாக வாழ விடலை. இவங்க ரெண்டு அண்ணாக்களுக்கும் எந்த வேலையும் கிடைக்கல. இவங்க தாத்தா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், அது மூலமாக வந்த பென்ஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சுனிதி சௌத்ரியால். இப்படி இருந்தவங்க எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு வெறியோடு இருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ ஜெயிலுக்கு போனவங்க. ஸோ 10th எக்ஸாம் எழுதலை, கஷ்டப்பட்டு 10th எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்ச அப்புறமா எம்பி முடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் எம்பிபிஎஸ்ஸை எம்பின்னு தான் சொல்லுவாங்களாம். எம்பி முடிச்ச சுனிதி சௌத்ரி ஒரு ஃபேமஸான டாக்டரும் ஆகிட்டாங்க. இவங்க ஃபேமஸான டாக்டர் ஆகிட்டதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கட்சியில் ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் சுனிதி சௌத்ரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன் பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணலன்னு கேட்டதுக்கு, இப்போ இருக்கிற சிஸ்டம் சரியில்லை, டெமோக்ரஸின்றது ஓட் போடுறது மட்டும் இல்லை, இந்த சிஸ்டம் மாறினாதான் மக்களுக்கு கொஞ்சமாச்சும் நல்லது நடக்கும், ஸோ நான் பாலிடிக்ஸ்க்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 1947 ட்ரேட் யூனியன் லீடரான பிரத்யோத் குமார் கோஷ் கூட மேரேஜ் ஆகியிருக்கு. அண்ட் இவங்க January 12, 1988 இறந்து போயிருக்காங்க. லைஃப் இஸ் அ சாக்ரிஃபைஸ் ஃபார் த மதர்லேண்ட் என்ற சுவாமி விவேகானந்தாவோட வேர்ட்ஸ் அப்புறம் நிறைய ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர் புக்ஸ்லாம் படித்து 14 வயசுலேயே மனசில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்திருக்காங்க.
இவங்க எப்படி பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்டோடு இருந்த அந்த நேரத்தில் தான் சார்ல்ஸ் ஜெஃப்ரே பக்லான் ஸ்டீவன்ஸ் சத்தியகிரகாவை ஸ்டாப் பண்ணுறது, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை ஜெயிலில் போடுறது, யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் கண்டபடி கொலை பண்ணுறதுன்னு இருந்திருக்காரு. ஸோ ஹிஸ் டெத் வாஸ் டிசைடட் பை சாந்தி சுனிதி காம்போ அண்ட் தேர் கேம் அ ஃபீனிக்ஸ் கால் சுனிதி சௌத்ரி ஃபார் இஸ். ஸோ தப்பு பண்ணால் மட்டும் பயப்படுவோம், மற்றபடி துணிஞ்சு செயல்படுவோம்னு சொல்லி இன்னைக்கான எபிசோடு முடிச்சுக்கிறேன். நான் ஞான் ரமேஷ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சாசி மௌசி தமிழ் பாட்காஸ்ட். டாடா, பாய் பாய்.